போன எபிசோட்ல ரெண்டாவது நாள் கூத்து ஆரம்பமாச்சு. ஒரு பெரிய கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவுல வெண்சாந்து உருண்டன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல ரெண்டு மாட்டு கொம்ப சொறி வச்சிருந்தாங்க. உடுக்க அடிக்கிற ஒரு பொண்ணுதான் அந்த கதையை பேசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு செம்பா. இது வந்து மேச்சல் குளம். அந்த மேச்சல் குளத்தோட கதையை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இனி இந்த கதையில என்ன நடக்கும் இன்னைக்கான எபிசோட பாத்திரலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலு. தொடர்கிறான் பாரி. கோல நாட்டினர் பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பிரிந்து மேய்ச்சலுக்கு போவார்கள். மீண்டும் ஆவணி மாதம் செம்மலைக்கு திரும்புவார்கள். எல்லோரும் கொண்டு வரும் மாடுகள் குடும்ப அடையாளத்தோடு பிரிக்கப்பட்டு கணக்கு வைத்துக் கொள்ளப்படும். வழக்கம் போல் மார்கழி மாதம் கோல நாட்டிலிருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடைப்போட குழுக்கள் புறப்பட்டு போயின. ஒரு குழு காவிரி ஆற்றின் படுகையில் நகர்ந்தது. 18 குடும்பங்களையும் 200 மாடுகளையும் கொண்டிருந்தது அந்த கிடை. அந்த கிடையில் சுடர்ந்து ஒளி வீசும் தளல் போல் இருப்பவள் நம்ம செம்பா. வகிடு எடுத்து இரு ஜடை பின்னிய குடும்பம் அவளுடையது. அதே கிடையில் கோவன் என்று ஒருவன் இருந்தான். அந்த கோவனின் தோள்கள் மாட்டின் திமில் போல் உருண்டு திரண்டு இருக்கும். அவனது வலது தோளில் பொறிக்கப்பட்ட 3 சூட்டு அடையாளத்தின் மீது சிறு வயதில் விரல் வைத்து பார்த்த செம்பா இப்போது இதழ் பதித்து பார்க்கவே ஆசைப்படுகிறாள். கிடையின் முன்னால் நடந்து போகும் கோவனின் நடையை தொடர்ந்து மொத்த மாடுகளும் நகர்ந்தன. கிடையின் இடது ஓரம் நாணல் கூடை தூக்கி நடக்கும் செம்பாவை சுற்றி பறவை கூட்டம் மிதந்து வந்தது. மாட்டின் காதுகள் விடைத்து ஆட, பறவைகளின் இறக்கைகள் படபடுத்து அடிக்க, பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் செழித்து வளர்ந்தது இவர்களுடைய காதல். மாலையில் மாடுகளை கிடை போட்டு இரவு கஞ்சி குடித்து தங்களின் குடிலுக்கு நடுவில் சிறு கூத்து நிகழ்த்துவர். எல்லோருக்கும் பாட தெரியும். ஆள் மாற்றி ஆள் பாடுவர். கிடையில் காவலுக்கு நிற்பவர் கூட எட்ட இருந்தே தனது பாடலை பாடுவான். எல்லோரின் பாடலுக்கும் துடிப்பறை முழங்கி இசை கொடுப்பவன் நம்ம கோவன்தான். இடது கையால் துடியை இழுத்து பிடிக்க, வலது கையால் வலது கை விரல்களை கொண்டு அதன் வலது புறத்தை அடித்து அடித்து தாளம் எழுப்பும் அழகை பார்த்து நம்ம செம்பாவே மகிழ்வாள். அன்று கோவனின் துடி இசை வழக்கத்துக்கு மாறாக துள்ளலோடு இருந்தது. கூத்து முடிந்ததும் எல்லோரும் தங்களின் குடிலுக்கு போக நம்ம செம்பா மட்டும் கோவனின் காது அருகே போய் சொன்னாள், நீ அடிக்கக்கூடிய துடியின் இடது பக்கம் போலவே நானும் உனது விரல் விடாமல் இருக்கிறேன். கோவன் கலங்கி போனான். அன்று இரவு முழுவதும் அவள் சொன்ன அந்த இடதுபுறம் பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். இன்னைக்கு வேற அவன் காவல் கிடையாதே. காவல்காரனை தாண்டி அவனால் போக முடியாது. அதனால் ஒடுங்கி படுத்து கிடந்தான். மறுநாள் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு வெண்ணெய் விற்க போனால் நம்ம செம்பா. வெண்ணெயை விற்று தானியங்களை பெற்று வருவது பெண்களின் வேலை. உழவு செழிப்பாக நடந்து கொண்டிருந்த ஊர் அது. இரு தெருக்களை தாண்டும் முன்பே அவள் கொண்டு வந்த வெண்ணெய் விற்று தீர்ந்தது. தானியங்களை பெற்றுக்கொண்டு மர அடிவாரத்தில் காத்திருந்தாள். எதிர்ப்பக்கம் விற்க போன அவள் தோழி இன்னும் வரவில்லை. அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் நின்றிருந்த இளைஞர் ஒருவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் கவனித்தாள். தோழியை கண்கள் தேடிக்கொண்டிருக்க தன்னை கடந்து போகும் பெரியவரிடம் இது என்ன ஊர் என்று கேட்டாள். உறையூர் என்றார் அவர். பார்த்து கொண்டிருந்தவனை கடந்து தோழி நடந்து வந்தாள். இருவரும் கிடை நோக்கி தானியங்களை தூக்கி கொண்டு நடந்தனர். தானிய முடியை மறுதோளுக்கு மாற்றியபடியே தோழி சொன்னாள், உன்னை பார்த்து கொண்டே நின்றவன் இந்த ஊர் குலத்தலைவரின் மகனாம். ஊருக்குள் நுழைந்ததிலிருந்து உன் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறானாம். கிள்ளி என அவனை அழைத்தார்கள். புதுவிதமான பெயராக இருக்கிறதே. எதிரிகளின் தலையை கிள்ளி எடுத்ததால் இந்த பெயர் உருவாயிற்று என்று ஒரு மூதாட்டி சொன்னாள். ஆனால் உன்னை பார்த்து கொண்டிருந்த அவனது கண்களும் அதே வேலையைத்தானே செய்தன. இவர்கள் குடில் திரும்பிய பிறகு மீண்டும் அன்றைய நாள் இரவு கஞ்சி குடித்த பிறகு கூத்து முடிந்து எல்லோரும் கலைந்தனர். அன்றைய கிடைக்காவல் முறையில் கோவனும் உண்டு. செம்பா அவனுக்காக சமைத்த கஞ்சியை சிறு களையத்தில் ஏந்தி குடிலுக்கு பின் காத்திருந்தாள். இருள் நன்றாக அடங்கிய பிறகு குடிலுக்கு பின்புறமாக மறைவாக வந்து சேர்ந்தான் கோவன். அந்த இடமே சுவையால் மனத்து கிடக்க பூத்து நின்றாள் செம்பா. அவள் கையால் பிசைந்த உணவை ஊட்ட அவன் வாய் அருகே அந்த சிறு தொடுதல் மொத்த உடலையும் குலுக்கியது. காதலின் கூர்முக ஆயுதம் நீர் சுரக்கும் நுனி நாக்குதானே. சற்றும் எதிர்பாராமல் கோவன் அதை பயன்படுத்திய போது செம்பா நடுங்கி போனாள். அவள் கண் செருகி மீண்ட போது கடைசி குடலுக்கு பின்னால் குதிரையில் ஒருவன் போவது தெரிந்தது. கிடையில் கிடந்த நாய்கள் சுதாரித்து அந்த திசை நோக்கி பாய தொடங்கின. ஆனால் குதிரை படுவேகத்தில் மறைந்தது. நாயின் குறைப்பொழியில் அனைவரும் எழுந்துவிட்டனர். வேல்கம்பை தூக்கியபடி முன்னால் ஓடி நின்றான் கோவன். குடிலுக்குள் நுழைந்த செம்பாவிடம் எதிர்பட்ட தோழி சொன்னால், வந்தது அவன்தான். செம்பா தலையை மறுத்தபடி ஆட்டி, ஆம் அவன்தான், நானும் பார்த்தேன். கோவன் எங்கே? தோழி திரும்பி பார்த்தாள். கோவன் வேல்கம்போடு முன்னிலையில் நின்று கொண்டிருந்தான். தோழி கோவனின் அருகில் போய் காதோடு சொன்னாள், இனி நீ கிடைக்காவல் நிற்கும் நாள் எல்லாம் நான் இடைக்காவலுக்கு நிற்பேன். மறுநாள் மாலையில் கிடைக்கு இடதுபுறமாக இருந்த பெருமேட்டிலே தந்தையோடு வந்து நின்ற அந்த கிள்ளி, அந்த குடிலில் இருக்கும் ஒரு பெண்ணை தான் நான் காதலிக்கிறேன், அவளை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று கூறினான். ஆனால் தந்தையோ வேறு ஒரு விஷயத்தை அந்த இருட்டில் தேடிக்கொண்டிருந்தார். அவள் பேரழகு, அவளுக்கு இணையான அழகு யாருமே கிடையாதுன்னு நம்ம கிள்ளி அவன் தந்தையிடம் சொல்ல,
இன்னும் சிறிது நேரத்தில் குடிலுக்கு நடுவில் பந்தமேற்றி அவர்கள் கூத்து நிகழ்த்துவார்கள். அப்போது அவள் குடிலுக்குள் இருந்து வெளியே வருவாள். அவளை நீங்கள் பாருங்கள், நான் சொல்வதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்பீர்கள் என்றான். இருள் கூடியது. பந்தங்கள் ஏற்றப்பட்டன. எல்லோரும் வந்து கோலத்தை சுற்றி அமர்ந்தனர். கோவன் வழக்கம் போல துடியோடு வந்து உட்கார்ந்தான். நேர் எதிரில் தோழி வந்து உட்கார்ந்தான். கோவன் சற்றே தலையை திருப்பி தனக்குள் சொல்லிக் கொண்டான், துடியின் இடதுபுறத்தை ஊர் திரும்பி மனம் முடிப்பது வரை நினைக்க கூடாது. அவள் இன்னும் ஏன் குடில் விட்டு வெளியே வரவில்லை என ஆவலோடு பார்த்தபடி தொலைவில் நின்று கொண்டிருந்தான் நம்ம கிள்ளி. எங்கும் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது. பந்த வெளிச்சத்தில் எதிர் சுடர் வீச அவள் குடிலுக்குள் இருந்து வெளியேறி வந்து கோவனுக்கு எதிரில் உட்கார்ந்தாள். நேற்று களைந்த வெக்கம் இன்று கூடி நின்றது. கோவனால் அவளை நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை. அவனது விரல்கள் துடியின் மீது படவே அஞ்சின. தாளம் கூடவில்லை. ஓசையும் அவனைப் போலவே பம்மியது. கிடையின் பெரியாம்பளை சொன்னார், டேய், நேற்று கஞ்சி கிஞ்சி குடிச்சியாடா, செத்த பைய மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க, நல்லா அடிடா, சத்தமே வரல. தோழி சொன்னாள், பெருசு, நேற்றும் அவன் கஞ்சி குடிக்கல, அதுதான் விரல் செத்து போய் கிடக்கு. செம்பா அதிர்ச்சியோடு தோழியை பார்த்தபோது அவ்வளோ சர்ச்சை ஆணவ சிரிப்போடு கோவனை பார்த்தாள். இப்போ தொலைவிலே அந்த பெருமேட்டிலே தந்தையோடு நின்று பார்த்து கொண்டிருந்தான் கிள்ளி. அவன் தந்தையிடம் அந்த பெண்ணை காட்ட திரும்பிய போது அவரோ ஒளியற்ற இருளின் திசையை நோக்கி வாய் பிளந்து பார்த்தபடி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். இப்போ அங்கே துடிப்பறை அடித்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதில் துடிப்பறை அடிக்கும் பெண் மரம் நோக்கி உட்கார்ந்தாள். அவளது விரல்கள் துடியின் வலதுபுறத்தை இழுத்து இழுத்து அடித்து ஓசையை எழுப்பி கொண்டிருந்தன. நான்கு பின்னல் சடையை பின்னிய பெண்கள் உள்ளிறங்கினர். உச்சி எடுத்து இருபக்க சடை பின்னல் மட்டும் யாரும் போடவில்லை. எனவே அது துடி வாசிக்கும் பெண்ணுக்கு உரியது என்பது கபிலருக்கு புரிந்தது. அந்த பெண்ணை இதற்கு முன்னால் பார்த்தது போல நம்ம கபிலருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா எங்க பார்த்தோம் அப்படிங்கிறது மட்டும் கபிலருக்கு நினைவில்லை. உள்ளி இறங்கிய பெண்கள் தாங்கள் பின்னி இருந்த சடைமுடியை அவிழ்த்தனர். கூந்தல் பரவி தோல் முழுக்க சரிந்தது. மெல்ல தலையை ஆட்டியபடி இருந்தனர். அணங்குகள் இறங்குகின்றன என்றான் பாரி. மோகினி என அஞ்சப்படும் வன தேவதைகளையே அணங்குகள் ஆவர். அணங்குகள் முணங்கும் ஓசை விரிந்த கூந்தலின் வழியே வெளிவரத் தொடங்கின. கபிலர் உற்று பார்த்தபடி இருந்தார். அவரது கவனம் பாடுபவள் சொல்லி செல்லும் கதையின் மீதே இருந்தது. இப்போ அங்க பிளாஷ்பேக்ல அந்த உரையுரை விட்டு கிடை புறப்பட்டது. கோடை வெயில் தகித்து கொண்டிருந்தது. அவர்கள் அதற்கு ஏற்ற நிலப்பகுதியை பார்த்து கிடையை செலுத்திக் கொண்டிருந்தனர். தோழியை கண்டு பம்மியபடி நகர்ந்து கொண்டிருந்தான் கோவன். அவனது பம்மலுக்கான காரணம் செம்பாவுக்கு முதலில் புரியவில்லை. நிலை கொண்டு தங்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது கிடை. கோவன் மறைந்து மறைந்து சிரித்து கொண்டு இருந்தான். ஒரு பிற்பகல் நேரத்தில் தோளின் ஆணல் கூடையில் வெண்சாந்து உருண்டையை தூக்கியபடி கிடையின் பின்புற ஓரத்தில் வந்து கொண்டிருந்தான். முன்புறத்தின் இடது ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தான் கோவன். அவனது தோளில் கன்றுக்குட்டி ஒன்று கிடந்தது. பின்னால் வரும் தாய்ப்பசு நாவால் நக்க அது துள்ளியபடி இருந்தது. அவனை கடந்து போன நம்ம செம்பா தாய்ப்பசு கத்தும் ஓசையோடு சேர்த்து வலதுபுற இடுப்பில் இரு விரல் கொண்டு ஒரு நிமிண்டு நிமிண்டினார். பால் பீச்சும் விரல்கள் மூங்கில் நாரை விட வலுமிக்கவை. நிமிண்டிய விரல்களை எடுக்கும் முன்னர் துள்ளி வில்லை போல் வளைந்தான் நம்ம கோவன். அவனை தாண்டி அவன் தோளில் கடந்த குட்டி குதித்து ஓடியது. அது வேறு திசையில் ஓடிவிடக் கூடாது என்பதற்காக பாய்ந்து விழுந்து பிடித்தான். விழுந்தவனின் அருகில் புன்முறுவலோடு மண்டியிட்டு உட்கார்ந்தாள் செம்பா. அவன் பிடியிலிருந்து குட்டியை விடுவித்தாள். அவளது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் முயற்சி செய்யவில்லை. முயன்றாலும் அது நடக்காது என அவனுக்கு தெரியும். கிடைமாடுகள் அவர்களை சுற்றி விலகி நடந்தன. அவளின் கன்னத்தை வாளால் தட்டிவிட்டு போனது கிடாரி ஒன்று. இப்போ செம்பாவின் தோழியின் கண்கள் கிடையை மேய்ந்தன. ரெண்டு பேரும் எங்கடா போனாங்க, காணவில்லையே அப்படின்னு அவர்களை தேடி குறுக்கும் நெடுக்குமாக பறவைகள் பறந்தபடி இருக்க அவளால் எந்த பகுதியையும் உற்று பார்க்க முடியவில்லை. கோவன் மீண்டும் கன்றை தூக்கி தோளில் போட்டபடி எழுந்தான். உடன் எழுந்தபடி செம்பா சொன்னாள், என் தோழி இன்னொரு முறை வந்து கேட்டால் நீ சொல், நீ இடைக்காவல் மட்டும்தான் இருக்க முடியும், என் இதழுக்கு காவல் இருக்க முடியாது என்று. அந்த கிடைக்கு பின்னால் ரொம்ப தூரத்தில் குதிரை வீரர்கள் சில பேர் பல நாட்களாக வந்து கொண்டிருந்தனர். குலத்தலைவனின் உத்தரவு அது. அங்கே நம்ம செம்பாவை பார்க்கறதுக்கு தன்னோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருப்பான அந்த கிள்ளி பையன். அவனுடைய தந்தையோட வேலை, அவன் அப்பன் பார்க்குற வேலை தான் இது. எதுக்காக இவன் இந்த வேலையை பார்த்துருக்கான்னா, இவன் வந்து செம்பாவை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த பய உள்ள என்ன பண்ணியிருக்குண்ணா, ஒரு இருட்டுக்குள்ளே ஏதோ வாயப்பிளந்து பார்த்துக்கிட்டு இருந்தான், உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்தான்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த மாடுகள் கொம்புகளுக்கு இடையில் கயிறு முறுக்கி கட்டப்பட்டிருந்த நெற்றி பட்டத்தில் இளஞ்சிவப்பு, மஞ்சள், நீளம், பச்சை, கருஞ்சிவப்பு என ஐந்து வண்ணங்களில் கற்கள் ஒளிவிட்டு கொண்டிருந்தன. அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லையாம். மாளிகைக்கு அழைத்து போய் அவன் மகனை கட்டி தழுவி முத்தமிட்டான் தந்தை. இருளிலும் சுடர்போல் ஒளிரும் என்று நீ சொன்னபோது அந்த பெண்ணை தான் சொல்கிறாயோ என தவறாக நினைத்துவிட்டேன். எல்லாம் மணிக்கற்கள், யாருக்கும் கிடைக்காத மணிக்கற்கள். அவற்றை நாம் அடைய வேண்டும் என சொல்லி கிடையை அறிந்து வர ஆள் அனுப்பினான். புள்ள பொண்ணுக்கு ஆசைப்பட்டிருக்கான், அப்ப அந்த மணிக்கற்களுக்கு ஆசைப்பட்டிருக்கான். போய் வந்தவர்கள் சொன்னார்கள், அவர்களின் ஊர் இருக்கும் மலை முழுவதும் இந்த கல் கிடக்கிறதாம். அதை வைத்துதான் மாட்டுக்கு பட்டம் கட்டியுள்ளனர். அவர்களின் மலை எங்கும் கிடப்பது மணிக்கற்கள் தான் அப்படின்னு அந்த மூடர்களுக்கு, பார்க்க போன அந்த மூடர்களுக்கு தெரியவில்லை. நாம் இந்த 200 கற்களோடு ஏமாந்து விடக்கூடாது. இந்த கிடையை பின்தொடர்ந்தே போங்கள், அந்த ஊரை அடைந்ததும் தகவல் சொல்லுங்கள் என சொல்லி அனுப்பினான். வீரர்கள் அவர்களின் பின்னால் வந்து கொண்டே இருந்தனர். ஒரு முன் மாலை பொழுதில் கிடை நகர்ந்து கொண்டிருந்த போது தோழி ஓசை எழுப்பி செம்பாவை அழைத்தாள். செம்பா அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள்.
திரும்பி பார்க்காதே, குதிரைகள் இன்னும் நம்மை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன. தோழியின் அந்த சொல் நம்ம செம்பாவை இடி என தாக்கியது. இரவு அந்த கிடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் இந்த செய்தியை இவர்கள் இருவரும் சொன்னார்கள். கிடையின் திசை வழியை மாற்றி ஊர் நோக்கி நடந்தார்கள். துள்ளி குதித்து கிடையெங்கும் பரவியபடி இருக்கும் செம்பாவின் சிரிப்பை அதுக்கப்புறம் நம்ம கோவனால் பார்க்க முடியல. ஃபுல்லாக 100% காதல் இருந்த நம்ம செம்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. காதல் இருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த சோகத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கா. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் இப்போ நம்ம செம்பா இருந்துகிட்டு இருக்கா. செம்பா அதனால் நம்ம கோவம் கிட்ட வரவே இல்லை. பெரிய ஆம்பளைகள் ஏன் கிடையின் போக்கை மாற்றி ஊருக்கு போக முடிவெடுத்தார்கள் என்பதும் அவனுக்கு விளங்கவில்லை. சரி, ஊருக்கு வேகமாக போனால் செம்பாவுடனான தனது திருமணம் வேகமாக நடக்கும், அதனால் நாமும் வேகமாக நடப்போம் என முடிவு செய்து கோவன் கால்கள் முன் கால்களாக மண் மிதித்து சென்றன. 2 கழித்து வர வேண்டிய கிடை 2 முன்னாடியே ஊருக்கு வந்தாச்சு. ஊரில் இருந்தது கிழவன்களும் கிழவிகளும் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் கிடை போட போயிருக்கின்றனர். வழக்கம் போல ஆவணி மாதம் தான் வருவார்கள். அந்த ஊர் முழுவதும் இடையில் திரும்பிய கிடையை பற்றி தான் பேச்சாக இருந்தது. கோவனுக்கு செய்தி இப்போதான் தெரிய வந்தது. பெரிய ஆம்பளைகளோடு சண்டைக்கு போனான். அவசரப்பட்டு முடிவு எடுத்து விட்டீர்கள். அவர்கள் இப்போது செம்பாவை தூக்க ஊருக்கு படை திரட்டி வந்தால் என்ன செய்வது? நமது கூட்டம் வந்து சேர 2 ஆகும் என்றான். பெரியவர் ஒருவர் சொன்னார், ஆளுக்கு ஒரு திசையில் போய் கிடைகளை வேகமாக வர சொல்லோமா? ஓடி திரும்பும் வலுவோடு இருப்பது 20 அவர்களையும் அனுப்பிவிட்டு என்ன செய்வது? எல்லோருக்குள்ளும் பதற்றம் இருந்தது. ஆனால் குதிரைக்காரர்கள் யாரும் கண்ணில் படவில்லை. நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன. வரும் 4 செம்பாவுக்கும் கோவனுக்கும் மனம் முடித்து விடுவோம் என யோசனை சொன்னார் ஊர் பெரியாம்பளை. முடிப்பது என்று முடிவான பிறகு 4 வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இன்று இரவே மன முடிப்போம் என்றால் கிழவி. அச்சத்தை மகிழ்ச்சி கொண்டு கடக்க முடிவு செய்தனர். மன விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. சாணம் கரைத்து தெரு எங்கும் மெழுகினர். கோவன் இளைஞர்களோடு செம்மலையின் குகைகளுக்குள் அமர்ந்து பாதுகாப்பான திட்டங்களை தீட்டுக் கொண்டிருந்தான். இப்போது அந்த 20 இளைஞர்களோடு 200 மாடுகளும் 13 கிடை நாய்களும் மட்டுமே இருந்தன. அவற்றை கொண்டு எதையும் சமாளிக்க முடியும் என அந்த 20 நம்பினர். நான் அந்த ஊருக்குள் போகவில்லை, ஆனால் வளமான ஊர், படைபலம் சற்றே அதிகம் இருக்கும், அதற்கு ஏற்ப திட்டம் வேண்டும் என்றான் கோவன். செம்மலையின் மேற்கிலும் வடக்கிலும் அடர்ந்த காடு. அதற்குள் எந்த படையும் ஊடுருவி வர முடியாது. படைகள் வந்தால் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்துதான் வர முடியும். வருவதை அறிய பல காத தொலைவுக்கு முன்னரே கிடைநாயோடு ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள். மலை எங்கும் கோவனை தேடி அலைந்த சிறுவன் உச்சி வெயிலில் பச்சை குகைகள் அவனை பார்த்தான். இன்னைக்கு இரவு உங்களுக்கும் செம்பாவுக்கும் திருமணமாம், அதை ஊர்ல பெரியாம்பளை சொல்லிட்டு வர சொன்னாங்க. கோவனுக்கு ஆத்திரம் ஏறி வந்தது. எல்லாம் தப்பு தப்பா முடிவெடுக்கிறான் அந்த கிழவன். மற்றவர்கள் அவனை சமாதானப்படுத்தினர். சிறுவனிடம் மாலையில் மனமேடைக்கு கோவன் வருவான் என சொல்லி அனுப்பினர். 200 மாடுகளில் கொல்லிக்கொம்பு மாடுகள் 20 இருந்தன. விரிகொம்பு மாடுகள் 30 இருந்தன. நெற்றியில் 3 சுழியும் ஒன்றுடன் ஒன்று எதிர்த்திருக்கும் இடிமேலி மாடுகள் 26 இருந்தன. மற்றவையெல்லாம் சொல்லிக்கொள்ளும்படியான மாடுகள் இல்லை, ஆனாலும் கொம்பு உள்ள மாடுகள் தான். அவற்றை பயன்படுத்துவதற்கான திட்டத்தை வகுத்து கொண்டிருந்தான் கோவன். மலையை விட்டு ஊருக்குள் இறங்கி வந்த 3 இளைஞர்கள் கோவன் சொல்லி அனுப்பிய எருசாற்று பச்சிலையை அரைத்து கொடுக்க சொல்லி கேட்டனர். அதை கேள்விப்பட்டு ஊரே நடுங்கியது. குளமே அழிந்தாலும் செய்யக்கூடாத செயல் இது, எங்களின் உயிரே போனாலும் நாங்கள் அதை அரைத்து கொடுக்க மாட்டோம் என்று எல்லா கலைவிகளும் சொல்லிவிட்டனர். வேறு வழியின்றி இளைஞர்கள் மலை திரும்பும்போது குறுக்கிட்ட செம்பா 3 களையங்களை நீட்டினாள். அவர்கள் கேட்டதை விட அதிகமானதாகவே அது இருந்தது. பொழுது இறங்க தொடங்கியது. ஊர் முழுவதும் சாணம் மெழுகி கோலம் போட்டு முடித்தனர். ஊரே கூடி கொண்டாட வேண்டிய திருமணம் இப்படி கையளவு ஆட்களை வைத்து நடத்த வேண்டியது ஆகிவிட்டதே என்று எல்லோருக்குள்ளும் கவலை படர்ந்திருந்தது. ஆனால் வாசலில் கோலம் மலர்ந்து விட்டால் கவலைகள் எல்லாம் காற்றாக பறந்து போகும். நீராட்டு சடங்கு தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிற 4 வீட்டு பெண்களும் செம்பாவை அழைத்து கொண்டு ஊரின் மேற்கு பக்க காட்டுக்கு நடுவில் இருக்கும் செங்குளத்துக்கு போனார்கள். சூரியன் இறங்க தொடங்கிய போது தூரத்து மேட்டில் கிடைநாய் ஒன்று பாய்ந்து வருவதை மலை மேலிருந்து கவனித்தான் கோவன். திட்டங்களை செயல்படுத்தும் நேரம் நெருங்கிவிட்டது. ஊரார்களை மலைக்கு மேல் ஏற்றுங்கள் என்றான். பேராசைக்கும் கூச்சலுக்கும் நடுவில் எல்லோரும் மலை ஏறினர். செம்பாவை தேடின கோவனின் கண்கள் மன நீராட்டுக்காக செங்குளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். இந்த ஏற்பாடுகளை செய்த கிழவனை வெட்டி கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மின்னலென போய் திரும்புகிறேன் என சொல்லி மேற்கு திசை காட்டுக்குள் ஓடினான் கோவன். போகும்போது அவனுக்கு பிடிப்பட்டது. கிழவன் செய்த செயல் ஒரு விதத்தில் நல்லதே. அங்க நம்ம செம்பாவை 4 வீட்டு தோழிகளும் நீராட்டினர். உச்சி எடுத்து பின்னி இருந்த அவளது இரட்டை பின்னல் கூந்தலை மெல்ல கலச்சி கோவனின் வீட்டு அடையாளமான 3 சடை பின்னலை பின்ன தொடங்கினர். வழக்கமாக இந்த சடங்கின் போது கேலி பேச்சும் கிண்டல் சொல்லுமாக செங்குளமே கலங்கி போயிருக்கும். ஆனால் இன்று அப்படியல்ல. 4 பெண்களும் 3 பின்னல் சடையை பின்னி முடித்த போது குளக்கரையில் வந்து நின்றான் கோவன். அவர்கள் 4 மட்டும் தனியாக அழைத்தான்.
சுற்றி முற்று பார்த்தான். வெண்சாந்து உருண்டை வைக்கக்கூடிய அந்த நாணல் கூடை ஒன்று அந்த இடத்துல கிடந்துச்சு. அதை எடுத்து வந்து அதன் மீது கை வைத்தபடி வாக்கு கேட்டான். என்ன நடந்தாலும் சம்பாவை ஊருக்குள் கூட்டி வரக்கூடாது, அவர்கள் கையில் சிக்காமல் வெளியேற வேண்டும். நான்கு பெண்களும் பயந்து தயங்கியபடி இருக்க செம்பாவின் கை நாணல் கூடையை இறுக்கி பிடித்து அவனுக்கான வாக்கை அளித்தது. கோவன் மலை நோக்கி ஓடினான். தீ பந்தங்களோடு அவர்களின் படை கிழக்கிலும் தெற்கிலுமாக ஊரை சூழ்ந்தது. ஊருக்குள் எதிர்ப்புகள் எதுவும் இல்லை. ஒரேயூர் படைக்கு வாள் வீசாமலே வெற்றி கைகூடுவது போல் இருந்தது. ஊருக்கும் செம்மலைக்கும் இடையில் இருக்கும் இடைவெளிக்கு அந்த படை வரட்டும் என காத்திருந்தான் கோவன். அவன் எதிர்பார்த்த இடத்துக்கு படை வந்தது. கொம்பின் உச்சிமனை வால்போல் மடித்து நீட்டியபடி இருக்கும் கொல்லி கொம்பு மாடுகளை இரு திசைகளுக்கும் பத்து என பிரித்து கோவன் அவற்றின் மூக்கில் பச்சிலையை வைத்து நுழைத்தபடி கயிர்களை உருவிவிட சைகை செய்தான். உற்று பார்த்தால் தீ நிறத்தில் இருக்கும் அவற்றின் கண்கள் சாரும் மூக்கில் ஏறிய போது கண்ணில் பட்ட தீப்பந்தங்களை எல்லாம் குத்தி கிழித்து கொண்டு நுழைந்தன. இடது பக்கமும் வலது பக்கமும் இரு கைகளை விரித்ததை போல் கொம்புகள் விரிந்து கிடக்கும் விரிகொம்பு மாடுகள் முப்பதும் உள்ளறங்கின. அவை உள்ளே ஓடினாலே இரு பக்கங்களும் உள்ள குதிரைகளின் விலாவினை சீவி சரிந்தபடி இருக்கும். பச்சிலை உருண்டியை இரு காதுகளுக்குள்ளும் திணித்த பிறகு தலையை மறுத்து மறுத்து ஆட்டி ஆவேசம் கொண்டு உள்ளிறங்கின. அவற்றின் மண்டைக்குள் இறங்கும் பச்சிலையின் எரிசாறு கனப்பொழுதில் நூறு முறை தலையை ஒரு கனப்பொழுதுல மண்டையை அங்கிட்டு இங்கிட்டு நூறு தடவைக்கு மேல ஆட்டிக்கிட்டு ஓடுமா. மீதி இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் எல்லாம் சிறப்பு தகுதியற்ற மாடுகள் தான், ஆனால் கொம்பு உள்ளவை. அது ஒன்று போதும், பிற மாடுகளை விட வலிமையாக அவற்றை பயன்படுத்த முடியும் என்பது நம்ம கோவனுக்கு தெரியும். அவற்றின் குதத்துக்குள் கைகளை நுழைத்து இலை உருண்டைகளை அமைக்கினர். சிறிது நேரத்தில் அவற்றின் குடல் பிறண்டு தலைக்கு ஏறி கொண்டது. பின்புற கால்களை உதறியபடி அவை வந்த வேகத்தில் பாறைகள் உருண்டன. மாடுகளின் நிலை கொள்ளாத சீற்றம் குதிரைகளை கலங்கடித்து தாவி சரிந்து உள்நுழைந்தன மாடுகள். ஊருக்குள் பட்டி போட்டு அடைக்கப்பட்டிருந்தன கிடை நாய்கள். வயல்வெளிகளில் கிடையை விட்டு தனித்து பிரியும் முட்டு காளைகளையே குறைத்தபடி மிரட்டி நகர்த்தும் பழக்கம் உள்ள நாய்கள் அவை. குதிரையை தாண்டி குதிக்கக்கூடியவை. நாக்கை மடித்து சீழ்கை அடித்தபடி ஒரு வங் கிழவன் பட்டியை திறந்து விட்டான். பெரும் குறைப்பொழியோடு குதிரைகளின் பின்னங்கால் சப்பைகளின் மீது அவை பாய்ந்து கொண்டிருந்தன. ஒரே ஒரு படைக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. நாய்களின் பாய்ச்சலையும் மாடுகளின் ஆவேசத்தையும் எதிர்கொள்ள திணறிய நேரத்தில் கோவன் தனது இறுதி ஆயுதத்தை இறக்க முடிவு செய்தான். மலையின் பின்புறம் நின்று கொண்டிருந்த இடிமேலு மாடுகள் 26 மலை உச்சியில் அனுபவித்து நிறுத்தினான். இடிமேல் இடி விழுந்தாலும் அஞ்சாமல் முன்னால் நகரும் மாட்டு இனமது. தான் செய்ய போகும் செயலுக்கான கலக்கம் எதுவும் இல்லாமல் தான் கோவனின் முகம் இருந்தது. பெரிய பெரிய வைக்கோர் போர்களை அவற்றின் கொம்புகளின் மேல் செருகினர். இரு திசைகளிலும் பாய்ந்து இறங்குவதைப் போல அவை நின்று கொண்டிருந்த போது வைக்கோல் கட்டுகளின் மேல் தீ வைத்து கழுத்து கயிர்களை வெட்டிவிட்டனர். மிகப்பெரிய மர உருளைகளில் தீயை பற்ற வைத்தபடி மலை உச்சியில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இறங்குவதைப் போல அந்த காட்சி இருந்தது. ஒரேயூர் படை கதிகலங்கிய நேரத்தில் எரிந்து இறங்கும் தீப்பந்தத்தின் தளலில் செம்மலையின் மணிக்கற்கள் எல்லாம் ஒளி வீசின. மலையெங்கும் இருந்து 1000 பேர் பந்தங்களோடு இறங்குவதைப் போல தெரிந்தது. இது நம்ம கோவனாலும் திட்டமிடப்படாதது. நிலைமை அதி பயங்கரமானதை உணர்ந்த உறையூர் படை உயிர் தப்பித்தால் போதும் என ஓடத் தொடங்கியது. குறுக்கும் நெடுக்குமாக ஆவேசத்துடன் அலையும் கிடைமாடுகள் நிலை கொண்ட இடத்தில் இருந்து எளிதில் வெளியேறாதவை. அவற்றை கடந்து வெளியேற முடியாமல் உறையூரின் முழு படையும் அழிந்து கொண்டிருந்தது. வலையை தாண்டி மீன்கள் தவுவதைப் போல குதிரைகளை தாண்டியபடி நாய்களின் பாய்ச்சல் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. மிச்சம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் உயிரோட வெளியில வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையும் கோவனோட கூட்டாளிகள் வெட்டி சாய்த்தனர். பொழுது புலர்ந்தது. உறையூர் படை தோற்று ஓடியதை உறுதிப்படுத்தினான் கோவன். குடல் சரிந்த குதிரைகளும் உறையூர் வீரர்களின் உடல்களும் எங்கும் கிடந்தன. அந்த பிண குவியலுக்கு நடுவில் நடந்து கொண்டிருந்தான் கோவன். பெரும் வால் கொண்டு தலை இரு கூறுகளாக பிளக்கப்பட்ட விருகொம்பு மாடு ஒன்று செத்து கிடந்தது. மாடுகளை பூச்சிகளும் உண்ணிகளும் கடிப்பதையே பொறுத்து கொள்ள முடியாமல் வெண்சாந்து உருண்டை செய்த குளத்தில் பிறந்த நான் எம் மாடுகள் அனைத்தும் அழிய பச்சிலை எரிசாற்றி என் கையாலேயே தந்துவிட்டேனே என கதறியபடி செத்து கிடந்த மாட்டின் முன் மண்டியிட்டு உட்கார்ந்தான். சரிந்து கிடந்த அதன் இரு பக்க கொம்புகளையும் பீத்து எடுத்தான். தான் செய்ய போகும் செயலுக்கான கலக்கம் எதுவும் இல்லாமல் தான் அவனது முகம் இருந்தது. சூரியன் அவனுக்கு நேர் எதிராக மேலே எழுந்தபோது இரு கொம்புகளையும் முழு விசையோடு செலுத்தி தொண்டைக்குள் இறக்கினான் கோவன். சூரியனை பார்த்தபடியே அவனது உடல் மண்ணில் சாய்ந்தது. தான் வெற்றி பெறுவதற்காக தான் ஆசையாக வளர்த்த மாடுகளை பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் அவைகளை பார்த்து கோவன் மனதுடைந்து போய் தன் உயிரை மாய்த்து கொண்டான். அப்பேற்பட்ட மாவீரனின் காதலிதான் இந்த செம்பாதேவி. அவள்தான் நமக்கு இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அந்த துக்கம் தாங்க முடியாமல் அந்த இரு மாட்டுக் கொம்புகளை எடுத்து தன் நெஞ்சை நோக்கி வேகமாக வீசினாள். இனி என்ன நடக்கும் இந்த காட்டுக்குள்? மீண்டும் தொடருவான் பாரி.